ஓ, மந்திரி குமாரி மாயாதேவியே, வருக வருக. யார், நீங்களா? ஆம், நானே தான். வைரத்தை, அதாவது பகைமய வியாபாரம் செய்தவன் தான். போகட்டும். ஆலங்காட்டு கோயிலிலிருந்து அழகேசன் அந்தப்புறத்திற்கு செல்லும் பாதையை அறிந்து கொள்ளவே உன்னை இங்கு கொண்டு வர சொன்னேன். உனக்கு தெரிந்தே இருக்க வேண்டும். சுரங்க பாதை எனக்கு தெரியாது. பாதை சுரங்கப்பாதை என்பது மட்டும் உனக்கு தெரிந்திருக்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. ஆற்றில் இறங்கிய பின் ஆழத்தை அளப்பது புத்திசாலித்தனம் அல்ல. எந்த காரியத்தையும் அறகுறையாக செய்து விடுவது ஆபத்து என்பது உனக்கு தெரியாததல்ல. முன்வைத்த காலை பின் வைப்பது அழகல்ல. எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. தெரியாதா? நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு பின்னால் வருந்துவதே பெண்கள் இயல்பு. பாதையை காட்டினால் பலனுண்டு. மறுத்தால்? மறுத்தால், மறுத்தால் உன்னுடைய நிலைமையை நன்றாய் எண்ணிப்பார் மாயா. மாத்தானோடு தொடர்பு கொண்ட மாயாவின் தலையில் எப்போதுமே ராஜ துரோக குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்தாவிடுவாய். இவ்வளவு தூரம் வந்தாய்விட்டது. ஒரு அடி முன் சென்றால் வெற்றி, தவறினால் வீழ்ச்சி மாயா, வீழ்ச்சி. முன்னையே செல்வோம். சாவாஷ். அடே அப்பா, எம்புட்டு கூட்டம், எம்புட்டு கூட்டம், எம்புட்டு கூட்டம். ஆம்பளை பொம்பளை அத்தனை சாதி உள்ள போகுது. அதுல குழந்தை சாதி ஒண்ணு போச்சுதா? போகுது. ஓஞ்சிய பாடுற ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டே ஜாதி தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன, இல்லை அத்தனை சாதியும் போகுது. ஆமா மச்சான், இவங்க எல்லாம் எங்க போறாங்க? நாளைக்கு அரண்மனையில கலைவிழா, அதுல இவங்க எல்லாம் கலந்துக்க போறாங்க. அது என்ன கலவிழா? கலவிழாண்ணா, நாட்டியம் நல்லா ஆடுறவங்க, பாட்டு நல்லா பாடுறவங்க, கவி நல்லா எழுதுனவங்க, இவங்களுக்கு எல்லாம் முதல் பரிசு கொடுப்பாங்க. அப்ப நானும் போய் ஆடி பரிசு வாங்கிட்டு வரணும். வேணாமா, நீ சும்மா அன்னைக்கு நீ ஆடியே எவனோ ஒருத்தன் கத்திய விட்டேருந்தான். அப்ப மச்சான், நான் மட்டும் அரண்மனைக்கு போய் மகாராஜாவை தனியா பார்த்து அவர் முன்னால ஆடி பரிசு வாங்கிட்டு வரேன். எவனாவது ஈட்டிய விட்டேரி. ஐயோ, நம்ம என்ன வாழறதா, ஒழுங்கு சாகிறதா? அப்படியே நீ போகலன்னாலும் அரண்மனைக்குள்ளார போக முடியாது. ஏன்? மகாராஜாவுக்கு பின் அடைய கூடாதான். ஏன் அப்படி? அவரு நல்ல மனுஷன், பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு சதா பரமசிவனையே வேண்டிக்கிட்டு இருக்காரு. என்ன போறையா, இப்படி ஒண்ணுக்கு ரெண்ட கட்டிக்கிட்டு படாத அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்க ரெண்டு பேரை கட்டிக்கிட்டதுனால உனக்கு என்ன குறவா போச்சு? ஐயோ, நான் ஒண்ணு ஒன்னையும் சொல்றதுன்னா ஒவ்வொரு ராமாயணம் எழுதணும், அது தேவையே இல்லை. ஏன், நான் ஒண்ணு நினைக்கிறேன். என்ன? உங்க ரெண்டு பேரையும் விட்டு பிரிஞ்சு மகாராஜா கூட போய் சேர்ந்து நானும் பக்தி மார்க்கத்துல இறங்கலான்னு பாக்குறேன். மச்சான் போ, மச்சான் அப்பா வர்றேன். மச்சான், நாங்க ரெண்டு பேரும் சித்திங்களா வந்து உனக்கு தொண்டு செய்யும். அம்மா, எனக்கு துண்டும் செய்ய வேணாம், வேஷ்டியும் செய்ய வேணாம். ஏதாவது இந்த துணியில ஒட்டிட்டு வர மூட்டை பூச்சி மாதிரி என்னை விட்டு பிரிய மாட்டீங்களா? இதுல யாராரு கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு ஆஹா, நீங்க எல்லாம் பெரிய பாக்கியம் செய்தவங்க, உங்களை எல்லாம் உசுரோட சமாதி பண்ணி தினசரி கும்பிடணும். தம்பி, அங்க யாரும் ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்? ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்கேன். நீ வாழ்க, நீ கடைசி வந்து அந்த அம்மானோட இருந்து வாழ்க்கும். கொஞ்ச நேரம் எனக்கு விடுதலை கொடுக்கப்படாதா? முடியாதா? பாத்துக்கிட்டீங்களா? ஏ, யாரும் ரெண்டு கொண்டாட்டி கட்டிக்கப்படாது. அப்படி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, வீடு கூந்தாட்டிப்பேன். ரெண்டு கொண்டாட்டிக்காரன் பாடு திண்டாட்டம். இதனால் சகலருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாளை நமது நகரில் நடக்க போகும் கலை விழாவிற்கு சேர்ந்த கலைஞர்களுக்கு இடம் உண்டு. கலைவிழாவில் கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தது உண்மை. ஆனால் இம்மன்றத்திலே மாதர்களுக்கு இடமில்லை என்ற கொள்கை மாற்றப்படவில்லையே. கலைக்கு பெண் ஆண் என்ற பேதம் கிடையாது. கலைஞையை புறக்கணித்தல் கலைக்கு அவமானம், குற்றம். தேர்ந்த கலைஞைக்கு இக்கலைமன்றத்தில் இடம் உண்டு என்று எண்ணி அவளை அழைத்து வந்தேன். மேலும் வந்திருக்கும் கலைராணி தன்னை ஒரு அஷ்டாவதானி, சகல கலாவல்லி என்று சொல்லிக் கொள்கிறாள். இலக்கியம், வேதாந்தம், சித்தாந்தம், இயல், இசை, நாடகம், ஓவியம், மருத்துவம், கணிதம், எந்த துறையிலானாலும் சரி, தன்னை வெல்லும்படியும் மன்றத்துக்கு சவால் விடுகிறார். பெண் விடும் சவாலை புறக்கணித்தல் உழவர் நிறந்தையும் மன்றத்துக்கு இழுக்கா. ஜெய் சக்தி. குருதேவரின் எண்ணப்படியே நடக்கட்டும். புலவர்களும் பெரியோர்களும் பெண்ணின் திறமையை சோதிக்கட்டும்.
நானே துவைக்கி வைக்கிறேன். மாதரசே, பெண்கள் அகம்பாதிகள், தற்புகழ்ச்சி தம்பட்டங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்தும் இருக்கிறேன், கண்டும் இருக்கிறேன். தாங்கள் தங்களை ஒரு அஷ்டாவதானி என்று சொல்லிக் கொள்வதும் அந்த முறையில் தானோ? அஷ்டாவதானம் என்றால் என்னவென்று தெரியுமா முதலில்? ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கும் சக்திகள் அனந்தம். பார்வை, கேள்வி, முகர்தல், சுவை, உணர்தல் ஆகியவை ஐம்புலன்கள். மனித மூளை மிக சக்தி வாய்ந்தது. அதன் பல அலுவல்களில் ஞாபகம், கவனம், விவேகம், புத்தி முதலியவை விசேஷமானவை. ஐம்புலன்களையும் மூளையின் கிளைகளையும் ஒருங்கே ஊக்கிவிட்டு சோதனைக்குட்படுத்தி அந்த சோதனையில் அலுப்பு செழிப்பின்றி வெற்றி பெறுதலே அஷ்டாவதானம். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை அடைகிறதே, அதன் தத்துவம் என்ன? சூரியன் நிலையானது, உதிப்பதும் இல்லை, நகர்வதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனால் சுழலும் பூமியில் உள்ள நமக்கு அவ்வாறெல்லாம் தோன்றுகிறது. அதே போல் பிறப்பு இறப்பற்ற ஆத்மா பிரகிருதி சம்பந்தத்தால் ஒரு சரீரத்தை விடுவது போலும் மற்றொரு சரீரத்தில் புகுவது போலும் தோன்றுகிறது. நேர்மை என்பது என்ன? எண்ணத்திற்கேற்ற வாக்கு, வாக்குக்கேற்ற செயல். ஓஹா, மனிதனின் முதல் எதிரி சினம். எதை காத்தல் மிக மிக அவசியம்? நாவை. எம் அரசரின் சித்திரம் வரைந்து தர வேண்டுமே. மகிழ்ச்சியோடு. இம்முத்தாரத்தில் எத்தனை மனிதன்? அப்படியா? ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், சதுஸ்ருதி தெய்வதம், காக்கலி நிஷாரம் இவைகள் வரக்கூடிய கர்த்தாராகம் எது? கல்யாணி. பாடி காட்ட முடியுமா? மாலையில் முத்துக்கள் 104. இதோ அரசர் படம். தங்கள் மீது வீசப்பட்ட மலர்களின் எண்ணிக்கை 67. ஆம். இந்த மகரந்தம் எந்த மலருடையது? முல்லை மலர். ஓ, இந்த முத்துக்கள்? நல்முத்தல்ல. சம்பவம் காதவழி. ஒரு நாழிகையில் சுமார் 20 முழம். தமிழின் சிறப்பு எதில் உள்ளது? அதன் சுவை. பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரல்லா விழிபெற்று பதவி கொள்வார். எதனால்? தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டால். ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசுவது? சூழ்களி நீக்கும் தமிழ் மனம் ஒன்றே. அறிவுக்கும் ஆடைக்கும் பொது நூல். மண்ணே விண்ணுலகம் யாருக்கு? உண்மையை உணர்ந்தவர்களுக்கு. ஒன்றே ஒன்று எது? இறைவன். இரண்டு ஜாதி. மூன்று காலம். நான்கு மறைகள். ஐந்து புலன். ஆறு சுவை. ஏழு ஸ்வரம். எட்டு திசை. ஒன்பது ரசம். பத்து அறம். அறத்தில் சிறந்தது இல்லறம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறத்திற்கு ஆதாரம் காதல். காதல்? ஆம், இயற்கையிலே எல்லாம் காதல் மயம். காதலே இயக்குகிறது ஜீவனை. காதல் குடிகொள்ளாத ஜீவன் நீரற்றாறு நிலவற்ற வானம். காதலில் விளைவது இன்பம். இன்பத்திலும் பெரிது பேரின்பம். இன்பம் இல்லாவிட்டால் பேரின்பம் இல்லை. இன்பம் மரம், பேரின்பம் பழம், இன்பம் மலர், பேரின்பம் மனம். இன்பம் பேரின்பம் இரண்டையும் இசைத்து பாட முடியுமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.